சென்னை மாநகராட்சி ஆணையரும் ஓகே சார் இன்று சென்னை மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான அவர்கள் இன்று இந்த உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமாக சென்னை மாநகராட்சி உட்பட்ட 200 வார்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து புகைப்பட ஒட்டியுள்ள அந்த வாக்காளர்களை வெளியிட்டார்கள் இன்னைக்கு வந்து விரைவில் வந்து सुप्रीम कोर्ट आने पर जनवरी मुपत्तर सुप्रीम कोर्ट डायरेक्शन कुत्तरकांगा इनकी वो वाकालर पट्टिया वेलीट पट्टियल डेल्ली एलेक्शन कमीशन आणय नम्ब सेक्रेटरियट अगर वो जनवरी सॉरी नवंबर 1 वेलीटांगा और मदर वोटर लिस्ट अंद वोटर लिस्ट बेस पड़ी दाँ मेल उणय अणय சார்பாக இன்னைக்கு வந்து இந்த ஓட்டர் லிஸ்டை வெளியிட்டிருக்காங்க இது வந்து கடைசி தேர்தல் நடக்கிற கடைசி நாள் வரை கூட நம்ம ஓட்டர் லிஸ்ட் சேக்கலாம்னு சொல்லி நமது ஆணையர் அவர் சொல்லிருக்காங்க வந்து இந்த வாக்காளர் பட்டியல் வந்து அனைத்து ரெகனைஸ் politcal பார்ட்டிஸ்க்கு வந்து எல்லா காப்பியும் நீங்க கொடுத்துருவாங்க நாங்க பிரிச்சு கொடுத்துருவோம் நாங்க வந்து விரைவில் வந்து இந்த தேர்தல் வரும் நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம் ஏன்னா எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னு சொல்றாங்கன்னா இப்போ வந்து வாக்காளர் பட்டியலை வெளியிட்டதனால வந்து அங்க வந்து ஆளுங்கட்சி அவங்க திமுக வந்து வெளியில வந்து தேர்தல் தள்ளி போகுது அப்படி இப்படின்னு சொல்லி பத்திரிக்கையில வந்து யாருமே வந்து அன்அஃபிஷியலா வந்து ஒரு தகவல் சொல்றாங்க ஆனா வந்து விரைவில் வந்து நாங்க என்ன சொன்ன கமிஷனர் கிட்ட தேர்தல் மாநில தேர்தல் ஆணையர் கிட்ட சொல்லி எங்களுக்கு வந்து 15 டேஸ்ல 20 டேஸ் கேப் கொடுக்கணும் நோட்டிபிகேஷன்ல இருந்து நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு 1 டே கேப்ல நாமினேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ண கூடாதுன்னு கோரிக்கை வைத்தோம் நம்ம அவங்களும் அவரும் மாநில தேர்தல் ஆணையத்துக்கு வந்து தெரியப்படுத்தி சொல்றாங்க வந்து இன்னைக்கு மாலை வந்து எங்களுடைய பிஜேபியின் சார்பாக நமது பால் கனகராஜ் மற்றும் மாநில பொதுச்செயலாளர் கருணாகராஜன் மாநில துணைத் தலைவர் விபி துரைசாமி சென்னை மாவட்ட பொறுப்பில் நாங்களாம் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பிரசன்டேஷன் கொடுக்குறோம் நாங்கள் தேர்தல் முறையாக நடத்தணும் வெளி மாநில பார்வையாளர்கள் போடணும் தேவைப்பட்டால் வந்து சிஆர்பிஎஃப் துணை இராணுவ படையும் கொடுக்கணும்னு சொல்லி ரிப்ரசன்டேஷன் கொடுக்குறோம் ஏன்னா வந்து சமீபத்தில் வந்து அறிவாலயத்தில் தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 100% வந்து வெற்றி அடையணும் சொல்றார் எப்படி ஜனநாயகத்துல வந்து 100% வெற்றி அடைய முடியும் அவரே வந்து ஒரு காவல்துறை கையில் வைத்து கொண்டோம் முதலமைச்சர் அவர்கள் டைரக்டாவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார் இந்த வந்து எல்லாருமே வந்து அதிகாரத்தை வந்து தவறாக வந்து பயன்படுத்தணும் அப்ப இருக்க சென்னை மாநகராட்சி ஆணையர்லாம் வந்து அவங்க கண்ட்ரோல்ல இருக்காங்க அப்ப என்ன பண்ணுவாங்க அப்ப வந்து டைரக்டா 2006 ல பண்ண மாதிரி 7 ல இருந்து 9 குள்ள தேர்தல் நடத்த போறாங்க அந்த மாதிரிலாம் தேர்தல் நடக்க விட மாட்டோம் சென்னையை பொறுத்த மட்டும் இந்தமாரி வந்து 97 வார்டுக்கு ரீஎலெக்ஷன்ஸ் 2006 ல ஹைகோர்ட்ல வாங்குனோம் நாங்களும் வந்து கோர்ட்டுக்கு செல்வோம் தேவைப்பட்டால் மாநில தேர்தல் ஆணையர் கவர்னர் தான் வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணிருக்காங்க அவர்ட்டியும் நாங்க ரெப்ரசன்டேஷன் கொடுப்போம் எங்களை போன்ற பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அனைத்துக்கும் தயாராக இருக்கிறோம் வந்து இவங்க நினைக்கிற மாதிரிலாம் வந்து தேர்தல் நடத்த விட மாட்டோம் நாங்கள் மாநகராட்சி ஆணையரும் காவல்துறை ஆணையரும் இந்த தேர்தலை நியாயமாக நடத்துவார்கள் என்று நாங்கள் வந்து நாங்கள் நினைக்கிறோம் நாமினேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்குலாம் நேரு அவர்கள் அவர் கண்ட்ரோலையும் முதலமைச்சர் கண்ட்ரோல் இருக்காங்க எது கேட்டாலும் அரசு வந்து கலெக்டர் நேத்து தான் கலெக்டர் சம்மிட்டிஸ்லாம் போட்டிருக்காங்க எங்கள் மாநில தேர்தல் ஆணையர் நம்ம கோயம்பேட்டில் நேத்து தான் போட்டிருக்காங்க அப்படி இல்லை ஜனவரி 31 வரைக்கும் டைம் இருக்குது நம்மளுக்கு 2 நாளில் வந்து நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணி 4 நாளில் உடனே நாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அது வந்து ஜனநாயகத்துலேருந்து தவறு அது டைம் கொடுக்கணும் ஒரு 10 நாள் டைம் கொடுக்கணும் 10 நாள் 15 நாள் அதெல்லாம் 2019 ஜிஓ பிரகாரம் தான் நடக்குது தேர்தல் ஒன்று ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் போட்ட அந்த ஜிஓ பிரகாரம் தான் தேர்தல் நடக்குது இப்போ புதுசாக வந்து சுப்ரீம் கோர்ட்லாம் டைம் கொடுக்கல ஸோ அந்த இதெல்லாம் மாற்ற முடியாது நம்ம ஸோ அந்த ஜிஓ பிரகாரம் தான் இப்போ தேர்தல் நடத்துகிறாங்க இப்போ தலைமை தேர்தல் அடிப்படையில் வெளியிடுங்கிறீங்க மாநில தேர்தல் ஆணையத்தில் அடிப்படையில் வெளியிட்டால் அது என்ன தவறு
அவங்க வெளியிட முடியாது ரூல்ஸ் அப்படி மாதிரி கிடையாது டெல்லி எலெக்ஷன் கமிஷனோட அவங்க தான் மதர் ஓட்டர் லிஸ்ட் வெளியிடுவாங்க நவம்பர்ல அத வச்சு தான் இவங்க அத வச்சு தான் இப்ப கார்ப்பரேஷன்ல வந்து அசெம்பிளி வைஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு இவங்க வந்து வட்ட வாரியா பிரிச்சு கொடுப்பாங்க இவங்களுக்கு அந்த பவர் கிடையாது யாருக்கும் அந்த ஓட்டர் லிஸ்ட் தட்ஸ் கால் மதர் ஓட்டர் லிஸ்ட் அத வச்சு தான் இப்ப 200 வார்டுக்கு உங்க பிரிக்குறாங்க அவங்க சென்னை மாநகராட்சி ஆணையர் எம்பி எம்எல்ஏக்கு வந்து 16 அசெம்பிளிக்கு இன்சார்ஜ் ஆனா கார்ப்பரேஷன் எலெக்ஷன் வரும்போது அவர் 22 அசெம்பிளிக்கு வந்துறாரு சோ அவரோட பொறுப்பு ஜாஸ்தியா வந்துருது எங்க கார்ப்பரேஷன் வரும்போது சோ அது ஒரு டிஃபரன்ஸ் வருது சோ அவர் வந்து காஞ்சிபுரம் கலெக்டர் இருந்து அந்த ஷோலிங் நல்லூர் வாங்குனோம் செங்கல்பட்டுக்கு அப்புறம் காஞ்சிபுரத்துல இருந்து ஆலந்தூர் ஓட்டர் லிஸ்ட் வாங்குனோம் திருவள்ளூர் கலெக்டர் இருந்து மதுரை வாயில் அம்பத்தூர் திருவெற்றியூர் இந்த மாதிரி இடத்துல வாங்கி தான் இவங்க 200 டிவிஷன் இங்கே இருக்க ரெவன்யூ ஆஃபீஸர் ஆர்ஓ வந்து பிரித்து கொடுப்பாங்க ஏற்கனவே 37 ரிட்டர்னிங் ஆஃபீஸரை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க ஏஆர்ஓஸும் அந்த ஏஇஸ்க்குவாரும் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க அது கிளாரிஃபிகேஷன் வேலை நடக்குது நாங்கள் வந்து இன்றைக்கி ரிப்ரஸன்டேஷன்லாம் கொடுக்குறோம் நாங்கள் முறையாக நடக்காட்டிங்கன்னா நாங்கள் வந்து கோர்ட்டு வாட்ச் பண்ணதான் நாங்கள் கோர்ட்டுக்கு செல்வோம் நாங்கள் முறையாக நடத்துவார் இந்த ஆணையர் நம்பிக்கை இருக்குது ஆணையரும் காவல்துறை ஆணையரும் முறையாக இந்த தேர்தலை நியாயமாக நேர்மையாக நடத்துவார்கள் முதலமைச்சர் சொன்னது வந்து அறிவாளத்தில் பேசுனது 3 நாளைக்கு வந்து அதெல்லாம் சந்தேகமே இருக்குது எங்களுக்கு 100% வெற்றி எப்படி சாத்தியமாக இருக்கும் அது முடியவே முடியாது ஏன்னா அந்த தேர்தலில் வந்து என்னென்ன அவங்க எல்லா என்னென்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியும் வந்து அதற்கான அந்த ரெப்ரஸன்டேஷனை நீங்கள் சாயந்தரம் நம்ம வந்து நம்மளை எங்கள் மாநில துணைத்தலைவர் அண்ணன் துரசாமி தலைமையில் கருநாகராஜன் பால்கன் நாங்களாம் கொடுக்க போகிறோம் அந்த ரெப்ரஸன்டேஷன் நீங்கள் 5 மணிக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் மாநில தேர்தல் ஆணையம் நன்றி